Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology, near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. உலக நாடுகளில் தங்களது கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக கோவிஷீல்டு தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ராஜெனிகா தெரிவித்துள்ள நிலையில் அந்த தடுப்பூசியால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா என்பது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் நோய் தொற்று நிபுணர் சுரேஷ்குமார். அவருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? 200 கோடி பேருக்கு டோஸ் போட்டாச்சு, போட்ட பிறகு திரும்ப பெறுவோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, அது வந்து நாங்க டீட்டெயிலா அந்த இதை விஷயத்தை பார்த்தோம். அது ஒரு கமர்ஷியல் ரீசன்ஸ் கோசரம் தான் வந்து அவங்க வித்ரா பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து வேக்சினோடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இவன் வந்து அந்த சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி அந்த பிரிட்டிஷ் கோர்ட்ல வந்து இப்ப ரீசெண்டா ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. இருந்தாலும் அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அவங்க முதல்லயே வந்து அவங்களுடைய லீஃப்லெட் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தது. சோ இந்த வித்ராவல் வந்து பார்த்தா சைட் எஃபெக்ட்ஸ் அதுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. கமர்ஷியலா வந்து பார்த்தா ரொம்ப இனிமே வந்து அதை பெனிஃபிட்ஸ் இல்லைன்றதால வித்ரா பண்ற மாதிரி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களே ஒழிய இதுல வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கோசரம் அவங்க வித்ரா பண்ண மாதிரி மென்ஷன் பண்ணல. இப்போ சைட் எஃபெக்ட்ஸ் ஆகும் அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து ரத்தம் உறைதல் ஏற்படலாம், டிடிஎஸ் பிரச்சனைகள் கூட வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க குறிப்பிடுற அந்த டிடிஎஸ்னா என்ன, என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது? இல்ல, அவங்களுடைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து முதல்ல நீங்க அந்த கோவிஷீல்டு படிச்சு பாத்தீங்கன்னா அந்த லீஃப்லெட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வெரி காமன் ஆர் காமன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஊசி கொத்த நேரத்தில் பெயின் வரது, ஒரு ஃபீவர், ஒரு ஃபீவரிஷ்கான ஃபீலிங், இதெல்லாம் வந்து பார்த்தா காமன். 100 பேருக்கு போட்டீங்கன்னா 2 பேருக்கோ இல்ல 5 பேருக்கோ வரதுக்கு சான்சஸ் உண்டுதா, வெரி காமன் டு காமன் சொல்லி சொல்லியிருந்தாங்க. சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தா ரேர்னு போட்டிருந்தாங்க, அதாவது அனஃபிளாக்சிஸ், அந்த மருந்துக்கு ஒத்துக்காம ஒவ்வாமை மாதிரி வந்து உதறது அடிக்கிறது, ஸ்கின்ல அலர்ஜி வருது, இச்சிங் வருது. அதுலயே வந்து பார்த்தா வெரி ரேர் சைட் எஃபெக்ட்ஸ் சொல்லி சாக்கும்போது இந்த பிளட் உடைய கிளாட் ஆகிறது, பிளேட்லெட் கவுண்ட் குறையிறது. நீங்க சொல்ற டிடிஎஸ் வந்து த்ரோம்பாட்டிக் த்ரோம்போசைட்டோபெனிக் பர்பியூரா சொல்லுவாங்க, அதாவது டெக்னிக்கல் டேர்ம். அதுல என்னன்னா ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேட்லெட்ஸ் வந்து கட்டியும் போகும், உறைஞ்சும் போகும், அதே சமயத்தில் குறையறதுக்கான சான்சஸ் உண்டு. நார்மல் பிளேட்லெட்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு 1.5-3 lakhs இருக்கலாம். அந்த கவுண்ட் குறையவும் செய்யலாம், சில சமயத்தில் ஏன் குறையுதுன்னா அந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்து கட்டி கட்டி ஆயிட்டு குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ரத்த கட்டு மாதிரி ஏற்பட்டா அந்த ரத்த குழாயில ரத்த கட்டு ஏற்படும் போது பிளட் ஃபுளோ வந்து அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகாது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரெயின்ல இருக்க ரத்த குழாயில கட்டி ஏற்பட்டதுனா பிரெயினுக்கு பிளட் ஃபுளோ போகலன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஊசி எடுத்துட்டு 3 வருஷத்துக்கு மேல ஆனதுனால பொதுமக்கள் யாரும் அச்சப்பட அவசியம் இல்லைன்னு பெரும்பாலான மருத்துவர்கள் சொல்றாங்க. நீங்க என்ன வலியுறுத்துறீங்க? இல்ல, இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஊசி போட்ட இடத்துல வர வலி, ஜுரம், இதெல்லாம் வந்து அன்னைக்கே வந்துடும். அதே வந்து இந்த ரத்த கட்டு மாதிரி ஏற்படுற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 7 டேஸ்ல வரதுக்கு சான்சஸ் உண்டு. ரேரா அதை ஊசி போட்டு அந்த ட்ரையல்ல ஃபாலோ பண்ண பேஷன்ஸ்ல ரொம்ப ரேரா 33 நாள் மேக்ஸிமம் வந்து பார்த்தா சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருக்கு. சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த சைட் எஃபெக்ட்ஸ்க்கான பீரியட் இந்த பிளட் கிளாட்டோ இல்ல த்ரோம்பாட்டிக் த்ரோம்போசைட்டோபெனிக் பர்பீராவோ இது வந்து பாத்தீங்கன்னா 7 நாள்ல இருந்து மேக்ஸிமம் 1 மாசம் 1.5 மாசம் சொல்லி சொல்லலாம். 33 டேஸ் போட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு 7 டேஸ் வச்சா கூட 40-45 டேஸ்ல அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கும். இப்ப லாஸ்டா வேக்சின்ஸ் போடுறவங்க எல்லாமே மினிமம் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வேக்சின்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா கிடைக்கவே மாட்டேங்குது. இப்ப இனிமே வந்து அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கோரிலேட் பண்றது வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் வந்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து 33 நாளைக்கு மேல இருக்கிறது ரொம்ப ரேர் தான் சொல்ல முடியும். Rohini College of Engineering and Technology, near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.